அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வணக்கம். இனியான ஷோ வந்து மனசு நிறைஞ்ச ஒரு சபை அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, என்ன எனக்கு என்ன தெரியும், இந்த பிளஸ் டூ தேர்வுல வறுமையிலும் சாதித்து காட்டிய மாணவர்கள் இந்த பக்கம் நம்ம கூட இருக்காங்க. வந்து மார்க் வந்துச்சுல, அந்த மார்க்கை பார்த்த உடனே நீங்க பட்ட என்னென்ன கஷ்டம்லாம் இல்லாம போயிரு. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் என்னுடைய பேர் சந்தியா சார். நான் இப்போ வந்து முடிஞ்ச 12 பொது தேர்வுல வந்து 600-571 மதிப்பெண் பெற்றிருக்கேன் சார். 600-571. வேணா, எங்க கிட்ட வேணா, அடிக்கடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது. எங்களுக்கு வந்து எலக்ட்ரீஷியனா இருக்காரு சார். அது அவருக்கு அப்புறம் ஃபேமிலியை நாம தான் பார்க்கணும். எனக்கு அடுத்து தங்கச்சி தம்பி எல்லாரையும் படிக்க வைக்கணுன்றதுக்காக தூக்கம் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் படிச்சு ரிசல்ட் வந்ததும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப பெருமையா இருக்குடா மச்சான், இதை சொல்லி கேட்டதுக்காக சொல்ல. டேய், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? காவியா சார், நான் வந்து 600-570 மார்க் எடுத்தேன் சார். எந்த கஷ்டம் அப்படியே மறைஞ்சு போச்சு மார்க்கு பார்த்தவனே. வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது, அப்பா கிட்ட நம்ம சரி பண்ணிடலாம், நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போயிடலாம், வீட்டை காப்பாத்திடலாம்னு ஒரு எண்ணம். ரிசல்ட் வந்தோடனே அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சார். என் பேரு தா ஜெகதீஸ்வரன். 587/600 எடுத்திருக்கேன் சார். ஓவரால் சென்னை டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ஸ்கூல் டாப்பர்னா கவின் சார். நான் ஈரோ டிஸ்ட்ரிக்ட் சத்தியமங்கலம். என்னோட டோட்டல் மார்க் வந்து 582. ஓ, வெரி குட். அம்மா அப்பாவுடைய எந்த கஷ்டம் நம்ம மார்க்க நீங்க பார்த்தோன்னே இது சரியாயிடும் அப்பா நிம்மதினு தோணுச்சு. அடுத்தது காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேணாம். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே கிரியாளா, உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமலை ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. என் பேர் தினேஷ்குமார் சார். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சிவகாசியில இருந்து வர சார். வந்து 600-600 561 மார்க்ஸ் எடுத்திருக்கேன் சார். எங்க டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல நான் டாப் 5 இருக்கேன் சார். டாப் 5 இருக்கு. ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டதா என்ன பாராட்டாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர், எங்க அண்ணன். ஓ, அப்பா என்ன பண்றாங்க? அப்பா வந்து 5 இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். அப்பா தவறிட்டாங்க. அம்மா வந்து ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க சார். அம்மா இறந்தாங்க. அப்பா என்ன பண்ண முடியும், நல்லா படிச்சா இங்க உதவுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நம்ம படிப்பை விட்டுற கூடாதுங்கிறக்காண்டி எங்க அம்மா, எங்க அம்மாவை ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைச்சீன்னா படி. இப்போ அந்த செலவு போக்குவரத்து இதெல்லாம் யார் பாத்துக்கிட்டாங்க? எங்க டீச்சர்ஸ் கொடுத்தாங்க சார், எங்க சொந்தக்காரங்க கொஞ்சம் கொடுத்தாங்க சார். ஓ, டீச்சர்ஸும் சொந்தக்காரங்களும் தான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. காலேஜ் ஜாயின் பண்ணி விட்டது எங்க ஸ்டாஃப்ஸ் தான் சார். காலேஜுக்கு ஃப்ரீ சீட்டில் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க சார். உங்கள் டெக்னிக்கில் தெரியுமா? வா. இல்லையே, உள்ளூர்பட்டி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கமும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள் இங்கே இங்கே நீயானாலே கேட்டேன். அவங்க அம்மாட்ட ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு பாருங்களேன், அது ரொம்ப உண்மை. நல்லா படிப்பா, படிக்கிற பிள்ளைனா எல்லாரும் உதவுவாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்களேன், அது உண்மை. என்ன நொப்படியா, நம்பலையா? அப்படி இல்ல, இந்த தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த குணத்துல ஒண்ணு, நல்லா படிக்கிற பிள்ளைய விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து தாய் தகப்பன் மட்டும்ல அந்த சமூகமே நினைக்கக்கூடிய ஒரு நல்ல சமூகத்துக்குள்ள நம்ம இருக்கோம். அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். என் பேர் சந்தோஷ். நான் வந்து தருமபுரி மாடல் ஸ்கூல்ல படிச்சேன். எனக்கு வந்து 600-573 மார்க்குங்க சார். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன ப்ரோ, டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். 12th நல்லா படிச்சு கட் ஆஃப் கொஞ்சம் நிறைய வந்தா ஃபீஸ் கம் பண்ண பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன் வா. என் பேர் தீபிகா. நான் 12th 600-க்கு 575 பயோமேக்ஸ்ல எடுத்தேன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிருக்கேன். ஸ்கூல்ல வந்து ஃபீஸ் கட்டணும்னா எங்க அம்மாக்கு மாச சம்பளமே 6000 தான். எங்க அக்காவுக்கும் ஃபீஸ் கட்டணும், எனக்கும் ஃபீஸ் கட்டணும். பேர் வந்து குணவதி. நான் வந்து 12th எக்ஸாமில் 600-க்கு 536 எடுத்தேன். அப்பா வந்து விவசாயம் பண்ணுறேன். அனஸ்தீசியா கொடுத்த பேஷண்ட் மாதிரி அறமாயிட்டு ராஜா. என்னப்பா, அம்மாவுக்கு வந்து வீட்டில் தான் இருக்காங்க, அம்மா வந்து ரொம்ப முட்டி வலி, அவங்களால வந்து அவ்வளோ நடக்க முடியும். அம்மா வந்து ஒரு ஷோரூமில் ஒர்க் பண்ணுறாங்க சார். மழை டைமில் வந்து அதிகமாக வியாபாரம் இருக்காது. நாம எப்பவுமே ஒரு விஷயத்த எதிர்பார்க்க கூடாது. தினமும் வேலைக்கு போவாங்க சார். ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணும் சார். காலம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். உழைக்கும் பெண்கள் போன நாங்க ஒரு ஷோ பண்ணோம், அப்பவும் பாத்தீங்கன்னா இவங்களாவது கொஞ்சம் பெரியவங்க, வயசு பிள்ளைங்க எல்லாருமே முட்டி வலி பிரச்சனை. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
இடுப்பு நிற்க முடியாதது, ஏன்னா நின்று நின்று வேலை பார்த்து பார்த்து. ஸோ ஒரு காலத்தில் பெண்கள் எல்லாருக்குமே வந்து இந்த கால் வலி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.